சீதாராம் வணக்கம். பொதுவாக பகவானை வந்து மூணு விதமாக அனுபவிக்கலாம். ரூபத்தை தியானம் பண்ணலாம், குணத்தை அனுசந்தானம் பண்ணலாம், நாமத்தை சொல்லலாம், அப்படிங்கிற மூணு விதமான பகவான்கிட்ட ஈடுபடலாம். பொதுவாக சரித்திரங்கள் வந்து ராமச்சரித்திரமான ராமாயணமே இந்த மூணையும் சொல்லிட்டு வரும். அங்கங்கே ராமனோட ரூபங்களை வர்ணிக்கிறது, ராமனோட குணங்களை நிறைய பிரகாசப்படுத்துது. ராமனோட குணங்கள் ஒன்று ஒன்று சொல்லி 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 குணங்கள் நிறையா, ஆனால் சரித்திரத்து மூலமாக தான் குணம் தெரியுது, ராமனோட குணங்கள். அதுக்கெல்லாம் மேலே ராமன் நாமம் கிடைக்கிறது, அவதாரம் பண்ண தோண்டு தான் நமக்கு ராமாங்குடைய நாமம் கிடைக்கிறது. ஏற்கனவே பரபிரம்மத்துக்கே ராமங்குடைய நாமம் இருந்தால் கூட அவதாரம் ராமாவதாரம் பண்ண அப்புறம்னா ராமனுடைய நாமம் கிடச்சி நம்ம அதே விடாமல் ஜபம் பண்ணுறோம், ஏதோ ஒன்று பிடிச்சிக்கணும் ஏதோ. அது மாதிரி நம்ம நாமத்தை தான் நிறையா பிரகாசப்படுத்தியிருக்கான். மா பெரியவாள்லாம் பின்னாடி வந்தவாள்லாம் இப்போ கலியில் ஜனங்களுக்கு தியான சக்தி இருக்காது, மனசடக்கி தியானம் பண்ணக்கூடிய சக்தி இருக்காதுன்னா ரூபத்தை தியானம் பண்ணுற சிரமமாக இருக்கும். குணானுசந்தானம் சொல்லக்கூடிய ராமச்சரித்திரத்தில் ரொம்ப ஸ்ரத்தையாக எடுபட்டு மனசை படி கொடுக்க தெரியாது. அப்போ எல்லாராலையும் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டால் ராம நாமந்தான். அந்த அதனால நாமத்தையே பிரகாசப்படுத்தினா பெரியவாள்லாம், அதை முக்கியமாக இன்றைக்கி ஒரு பெரியவாளை பார்க்க போகிறோம், போதேந்திரால் போதேந்திர பகவன் நாம போதேந்திர சுவாமிகளை. எஸ்த ஸ்மரண மாத்திரேனே நாமபக்தி பிரஜாயத்தை தம் நமாமி எது சிரேஷ்டம் போதேந்திரம் ஜெகதாம் குருன்னு சொல்கிறேன். போதேந்திரா வந்து நாம சித்தாந்தம் பண்ணான், நாமத்தை வந்து நாமத்தோட நாமத்தையே பிரச்சாரம் பண்ணி நாமத்தையே ஜனங்களுக்கு கொண்டு சேர்த்தார் இந்த சுவாமிகள். இவர் எப்படின்னா ஒரு சமயம் விஸ்வகேந்த சரஸ்வதிங்க ஒரு சுவாமிகள் இருந்தார், காஞ்சி பீடாதிபதி 57வது பீடாதிபதியாக இருந்தார். விஸ்வகேந்த சரஸ்வதி சுவாமிகிட்ட ஒரு தம்பதிகள் ஈடுபட்டிருந்தார், ரொம்ப பக்தியோடு இருந்தால், அவள் பேர் மோகன பாண்டுரங்கன் சுகுணான் பேர். ஈடுபட்டால் அவளுக்கு ஒரு புத்திர பாக்கியத்துக்கும் ஆசைப்பட்டிருந்தா. அந்த காஞ்சி பெரியவர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணினான், விஸ்வகேந்திர சரஸ்வதிகிட்ட 57வது பீடாதிபதி. அவர் அனுகிரகம் பண்ண அவனுக்கு ஒரு புத்திரம் பிறந்தா நீ வந்து மடத்தை கொடுப்பியான்னு கேட்டான். அந்த நிமிஷம் அவளுக்கு குழந்தை கிடச்சா போறேன்னு சந்தோஷப்பட்டா சரின்னு சொன்னான். அது மாதிரி அவரோட அனுகிரகத்தினால ஒரு குழந்தை பிறந்தது, அதுக்கு பேர் புருஷோத்தமன் பேர் வச்சான். பெரியவாளை மட்டும் கேட்டாலும் சொல்லி அந்த குழந்தைய வந்து மடத்திலே கொண்டு வந்தால் மடத்திலே அது கொஞ்ச நாள் வளர்ந்து உபநயனமாகி மடத்திலே கொண்டு விட்டான். மடத்திலே இருந்து வேத சாஸ்திரங்களை வேதாத்தியானம் படித்த அந்த குழந்தை புருஷோத்தமன், கூடவே ஒரு பையன் ஞானசேகரன் ஒரு பையனும் படிச்சுட்டு வந்தான். நிறைய பேர் படிச்சுருந்தான், அதில் இவா ரெண்டு பேரும் ரொம்ப நண்பர்கள் ஆகிட்டான். ஒருத்தரோட ஒருத்தர் அப்படி உயிராக பழக ஆரம்பித்தா புருஷோத்தமனும் ஞானசேகரனும். ஒரு சமயம் விஸ்வகேந்திர சரஸ்வதி நான் காஞ்சி யாத்திரைக்கு போகிறேன், காசிக்கு போகிறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போனேன். இந்த இவா ரெண்டு குழந்தைகள் நீங்கள் இருந்த இங்கே இருந்து இங்கே மடத்துலேன்னு சொல்லி குழந்தைங்க வந்து வேத பாடாளம் வேத சாஸ்திரங்கள் படிச்சிருந்தா. இங்கே கொஞ்ச நாள் ஆச்சோடனே இந்த ரெண்டு குழந்தைகளுக்குமே புருஷோத்தமனும் சரி ஞானசேகரனும் சரி ரெண்டு பேரும் போய் குருநாதரை போய் பார்க்கணும். அந்த காலம் சாமானியில் காஞ்சிபுரம் எங்கே இருக்குது, காசி எங்கே இருக்குது, அவ்வளோ தூரம் நடந்தே தான் போனேன். இந்த குழந்தை ரெண்டு பேருக்கும் அவ்வளோ குரு பக்தி இருக்கத்தோண்டு போய் குருநாதரை போய் சேவிக்கணும், ஆச்சாரியனை போய் சேவிக்கணும்னு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அதில் ஞானபாஸ்கரன் கூடிய அந்த பையனுக்கு கொஞ்சம் ஜோஷியம் தெரியும், ஆறு சாஸ்திரத்தில் ஒன்று ஜோஷியம். அவனுக்கு என்னமோ தெரிஞ்சு தனக்கு வந்து மரணம் ஏற்பட்டுருவோம்னு அவனுக்கு தோணிச்சு. அவனுக்கு அதான் இந்த பாஸ் புருஷோத்தம்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் போகிறோம், போகிற வழியில் யாருக்கானு உடம்பு வந்து தவறி போனால் மத்தா வந்து யாத்திரையை தொடர்ந்துடணும், காரியத்தை பண்ணிட்டு யாத்திரையை தொடர்ந்துடணும். இவாத்த விளையாட்டாக பேசுகிற மாதிரி பேசினா அப்போ புருஷோத்தமன் சொன்னால் அப்படி இருந்தால் இன்னொருத்தரும் உயிரை விட்டுணும், நண்பனுக்கு வேண்டிய காரியத்தை பண்ணி நம்ம நண்பனுக்காக உயிரே நம்ம ரெண்டு அப்படி ஒரு நண்பர்கள் நம்ம பரலோகத்தில் கூட நம்ம ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கணும் அப்படி பேசிட்டு போனான். இவள் யாத்திரையை தொடங்கினா போகும்போது விந்தியமலம் பருவத்திட்ட போகும்போது கொஞ்சம் அந்த ஞானசேகரனுக்கு கொஞ்சம் ஒரு விஷஜ்வரம் வந்தது, அதை பிடிக்கப்பட்டு கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தால் அது அவன் மரணம் அடைஞ்சிட்டார். அவர் உடனே இவன் புருஷோத்தமனுக்கு ரொம்ப தாபமாக போச்சு, அவருக்கு வேண்டிய காரியங்களை பண்ணான். நண்பனோடு தானும் உயிரை விடணும்னு நினச்சார் ஆனால் நினச்சார் நம்ம இவ்வளோ தூரம் யாத்திரைக்கு வந்துட்டோம், குருநாதரை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டோம், நம்ம பிரதிஜை பண்ணியிருக்கோம், நம்ம புருஷன் நம்ம ஞானசேகரன் தன் நண்பன் ஞானசேகர்கிட்ட பிரதிஜை பண்ணியிருக்காரு இந்த புருஷோத்தமன், உன்னோடு நானும் சேர்ந்து உயிரை விட்டுருவேன்னு. நம்ம அது போய் நம்ம குருநாதர் விஸ்வகேந்திர சரஸ்வதிகிட்ட போய் இதை சொல்லுவோம், சொல்லிட்டு அவரோட அனுமதியை பெற்றுட்டு நம்ம வந்து உயிரை விட்டுருவோம்னு சொல்லிட்டு ஏன்னா பிரதிஜை மீறக்கூடாதுன்னு நினச்சா அந்த குழந்தை புருஷோத்தமன். போன காசியில் போய் தன் குருநாதர் விஸ்வகேந்திர சரஸ்வதி போய் தரிசனம் பண்ணார். விஷயத்தை சரஸ்வதி விஷயத்தை சொன்னேன், விஷயம் சொன்னால் இது மாதிரி ரொம்ப தாபப்பட்டான், நானும் பிரதிஜை பண்ணியிருக்கேன் நண்பனோடு நானும் உயிரை விட நான் ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கேன் சொல்ல, அதனால் நான் உங்கள் அனுமதியை பெற்றுங்க நான் என் உயிரை விட்டுறேன்னு, இந்த கங்கையிலே விழுந்து உயிரை விட்டுறேன்னு சொன்னேன்.
அப்போ விஸ்வகேந்திர விஸ்வகேந்திர சரஸ்வதி சொன்னார், நீ சாமானிய பட்டம் இல்லப்பா, உன்னால பெரிய காரியம் ஆக வேண்டியிருக்கு, ஒருத்தருக்காக ஒருத்தர் வந்து உயிரை விட முடியாதுப்பா, அவாவா இருக்கிற மட்டும் இருந்து தான் ஆகணும், இருந்தாலும் நீ பிரதிங்க பண்ணிட்ட அதனால மீற முடியலன்னு சொல்கிறார். நீ சன்னியாசம் வாங்கிடும், சன்னியாசம் வாங்கினா ரெண்டாவது ஜென்மமாக போயிடும், சன்னியாசம் வாங்கினா ரெண்டாவது ஜென்மம் ஆகிடும், நான் உன்னோட ஆச்சாரியன் உனக்கு உத்தரவு பெற வைக்கிறேன், நீ வந்து உயிரை விடக்கூடாது, சன்னியாசம் வாங்கிக்கன்னு சொல்கிறேன். ஆச்சாரியன் பேச்சு மீற முடியல, இருந்தாலும் அவர் சொன்ன வேற வழி இல்லாமல் அவர்கிட்ட சன்னியாசம் வாங்கப்பட்டு அவருக்கு பகவநாம போதேந்திர சுவாமிகள் பேர் வச்சார். வெக்கும் போதே மொத்தத்தில் பகவநாம போதேந்திரன் வச்சுட்டார், போதேந்திரன்னு வச்சிருக்கிறான், ஆனால் பகவநாம போதேந்திரன் பின்னாடி இவன் அவதார புருஷன் என்ன காரியம் செய்ய போகிறான்னு முன்னாடியே ஆச்சாரியனுக்கு தெரிஞ்சிருக்கு, திவ்ய ஞானத்தினால பகவநாம போதேந்திரான்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு கிருஷ்ணேந்திர சரஸ்வதி உன்னையே பட்டத்தை ஏற்றிக்கோன்னு சொல்லி அவருக்கே வந்து காஞ்சிபுரத்தில் 59வது பீடாதிபதியாக பகவநாம போதேந்திர சுவாமிகளுக்கே பட்டம் கட்டப்பட்டேன். அவர் பீடாதிபதியாக இருந்துன்னு வரார், இருந்துன்னு வந்தால் கூட அவருக்கு வந்து எல்லாரும் வரா வந்து பிரார்த்தனை பண்ணுறா அனுகிரகம் பண்ணுறா இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது, அதுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணிட்டு வர மடத்தோட நிர்வாகம் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இவருக்கு என்ன தோணுச்சுன்னா எல்லாரும் பகவான் அடையத்துக்கு நம்ம ஒரு வழியை காட்டணும்னு அவருக்கு தோணிகிட்டே இருந்தது. எல்லாரும் பகவான் அடையத்துக்கு என்ன வழியும் கேட்டால் அவருக்கு துணிஞ்ச நாமத்தை பற்றி நிறைய சாஸ்திரங்களை படிக்க ஆரம்பித்தார். நாமத்தை சொன்னால் ஜனங்கள் கரையேறுவான்னு, அதனால் அதே விசாரமாக இருக்க தோண்டு அவர் என்ன பண்ணார், தன் பீடத்தை திறந்துட்டார், பீடத்தை திறந்துட்டும் தன்னோட அடுத்த சிஷ்யனுக்கு அந்த பீடத்தில் உட்காந்து வச்சு தான் அங்கேயிருந்து கிளம்பி யாத்திரையாக திருப்பி கிளம்புறார். யாத்திராவை கிளம்பிட்டு கடைசியில் பூரி ஜெகநாத் கஷேத்திரம் வந்தார். பூரி ஜெகநாத் கஷேத்திரத்தில் லக்ஷ்மி தத கவின்னு ஒரு பண்டிதர் இருந்தார். அவர் நிறைய நாம சித்தாந்தம் நாமத்தோட பெருமை நிறையா சாஸ்திரங்களை எழுதி வச்சிருக்கார். அதில் வந்து நாம சித்தாந்தம் பண்ண பெரியவன் கேள்விப்பட்டு அந்த ஊருக்கு பூரி ஜெகநாத் கஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்தார் இந்த பகவநாம போதேந்திர சுவாமிகள். வந்ததுக்கு பிறகு ராத்திரி ஒரு 8-9 மணி ஆச்சு. இப்போ லக்ஷ்மி தர கவியில் அவரோட காலம் ஆகிடுத்து, அவரோட புள்ள ஜெகநாத கவி தான் அங்கே இருந்துட்டுருக்கா. அந்த ஜெகநாத கவி ராத்திரி 8 மணி ஆகிடுத்து, அவள் உள்ளே படுத்துட்டான், கிரகஸ்தால் நம்ம சமப்படுத்த வேண்டாம்னு சொல்லி திண்ணிலேயே உட்காந்துட்டார் போதேந்திர சுவாமிகள். ராத்திரி ஒரு 12 மணி சுமார் இருக்கும், ஒரு தம்பதிகள் வந்து கதவை தட்டுறான். புருஷனை பார்த்தா ஒரு பிராமணன் போல இருக்கு, பக்கத்தில் ஒரு ஸ்திரீயை பார்த்தா கோஷா நியமத்தோட ஒரு முஸ்லீம் பொண்ணு போல இருக்காங்க, அந்த வேஷத்தோடு இருக்கான். அந்த வேஷத்தோடு இருக்கும்போது இவன் கதவை தட்டி 12 மணிக்கு கதவத்தோட இந்த ஜெகநாத கவி வந்து கதவை திறந்தால் என்னப்பா என்ன விஷயம், இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, நானும் இவளும் எங்களோட கிராமத்துலேருந்து காசிக்கு யாத்திரையாக போனோம், போகிற வழியில் ஊரில் வரைக்கும்போது அந்த இடத்துல பிரேக்ஷன் ஒருத்தன் வந்து என் மனைவி பலாத்காரமாக தூக்கின்னு போயிட்டான், எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு புரியல, அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் வருத்தப்பட்டு மேற்கொண்டு யாத்திரை தொடர்ந்து என் காசி யாத்திரை முடிச்சுட்டு நான் திருப்பி அதே வழியாக வரும்போது அதே ஊருக்கு வந்து சாயந்தரம் நேரத்தில் அனுஷ்டானம் பண்ணியிருந்தேன், அப்போ தான் நினச்சேன் இந்த இடத்துல என் மனைவியை தொலைச்சேன், இந்த இடத்துல என் மனைவி என் கை தவறி போனான் அப்படின்னு நான் வருத்தப்பட்டு உட்காரும்போது ஒரு ஸ்திரீ வந்து எதேச்சியா தண்ணி இருக்க வந்தால் தீர்த்தம் எடுக்க வந்தவா வந்து நமஸ்காரம் பண்ணி ஓன்னு அழுதா. அவள் பார்த்தா கோஷா நியமத்தோடு அந்த மிளேச்ச பொண்ணு எப்படி இருப்பாலும் அதே போல் போட்டுருந்தான். எனக்கு ஒன்றும் பிடிச்ச சட்டத்து முகத்திருப்போனே என் மனைவி தான் அந்த வேஷத்தில் இருக்கா, அவள் அப்படி மாற்றுட்டா எல்லாரும், அவள் ஓன் அழுதா நான் எனக்கு என்னை மீறி இந்த காரியம் நடந்துருத்தையும் நான் பலாத்காரம் பண்ணிட்டா, அதனால் என்னை வந்து நான் வீணாக போயிட்டேன், அதனால் நீங்கள் வந்து திருப்பி என்னை சேர்த்துங்கோ, இவாளோட என்னால் இருக்க முடியாது, எப்படியோ எனக்கு அதை என்னை ஆக்ஷன் போங்கோ அப்படின்னு சொல்லி. அப்போ அவளை சேர்த்துக்க எனக்கு மனசு சம்மதிக்கலை, என்னென்றாலும் அதை எப்படி சேர்த்துக்க முடியும், 104 கெடுக்கப்பட்டவளை எப்படி சேர்த்துக்க முடியும், என் மனசை தோணித்து அதுக்கு தான் பிராய்ச்சித்தம் இருக்குமோ சாஸ்திர தர்மசாஸ்திரத்தில் எனக்கு தெரிஞ்சுக்க ஆசை. அந்த பிராய்ச்சித்தை கேட்டு தான் நீங்கள் ஒரு பெரிய பண்டிதர், உங்களுக்கு எல்லாம் தெரியும், தர்மசாஸ்திரத்தில் எல்லாம் தெரியும் எல்லாம்னு சொன்னான், அதனால தான் உங்களை தேடி வந்தேன், அவளை ஆட்சின்னு வந்திருக்கேன், அவளை எப்படியும் தப்பிச்சு அந்த ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து ஐஸாக அவளை ஆட்சின்னு வேக வேகமாக ஓடி வந்து இந்த ஊருக்கு பூரி ஜெகநாத் க்ஷேத்திரத்துக்கு வந்துவிட்டேன், உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், நீங்கள் இதுக்கு ஒரு பிராய்ச்சல் சொல்லி என் மனைவியை திருப்பி சேர்த்துக்க கூட எண்ணம் எனக்கு இருக்குது, நான் என்ன பிராயச்சித்தம் பண்ணி அவளை சேர்த்துக்கிறதுன்னு கேட்குறான். அப்போ ஜெகநாத கவி அவர் சொன்னால் ராம ராம ராமன் கூட 3 தர ராமநாமத்தை சொல்லுப்பா, சொன்னால் சர்வபாவம் உனக்கு போயிடும், ஆனால் அவள் பவித்திரமாயிடுவா, அவளை நீ சேர்த்துக்கலாம், அப்படி சேர்த்துக்கலாம்னு சொல்லும்போது உள்ளேந்து ஒரு குரல் கேட்கறது தான் அந்த ஜெகநாத் கவியோட அம்மா, அந்த ஏற்கனவே அந்த நாம சித்தாந்தம் பண்ண லக்ஷ்மி தர்வியோட மனைவி அவன். அவள் கேட்குறா ஏண்டா 3 தர சொல்ற ராம ராம ராமன், உங்கள் அப்பா ஒருத்தர ராமநாமம் சொன்னாலே பவித்திரம் ஆகிடுவா, ஒருத்தர நாமம் சொன்னாலே பாவனம் ஆகிடுவான்னு சொல்வாளே, ஏண்டா 3 தர சொல்ல சொல்கிறேன்னு அந்த குரல் கேட்டுதான். அந்த திண்டலை ஏதேச்சா விஷ்ராந்தி பண்ணி படுத்துட்டு இருக்கிற போதே இருந்தால் சட்டுன்னு எழுந்துட்டார்.
எழுந்துள்ள சத்தம் கேட்டோடனே ஜெகநாத கவி பார்க்கற யாரு யாருன்னு கேட்டா பார்த்தா ஒரு பெரிய ஒரு எத்தி உட்கார்ந்துருக்கார். நீ ஏன் வாசலே உட்கார்ந்துருக்க, உள்ளே எழுந்துள்ளனு சொல்ல. நீ இப்போ ஒரு வார்த்தை சொன்னியப்பா, மூணு தடவை சொன்னால் எல்லா பாவம் போயிடும்னு சொன்னேன். பவன் நாமத்தை சொன்னான், ராம நாமத்தை மூணு தடவை சொன்னால் பாவம் போகணும்னு நீ சொன்னேன். உன்னோட அம்மா உள்ளேருந்து ஒரு பெண்மணி ஒரு குரல் கேட்டது, அவள் வயசான கிழவி, அவள் வந்து அவள் ஒருத்தர் சொன்னால் போகணும். இதுக்கு என்ன பிரமாணம், இதுக்கு என்ன ப்ரூஃப்? அப்போ சொன்னால் எங்கள் அப்பா ஜெகநா லக்ஷ்மி தர கவி நாம சித்தாந்தப்பட்ட நாமத்தை பெருமையை பறைசாற்ற மாதிரி சில சாஸ்திரங்கள் பண்ணியிருக்கார். பல சாஸ்திரத்துலேருந்து விஷயத்தை வேத சாஸ்திரத்துலேருந்து எடுத்து தான் அவள் எழுதியிருக்கார். அவன் அதுக்கு நாம கோமோதுகின்னு பேர். அந்த சாஸ்திரம் கூட அது உங்ககிட்ட இருக்கான்னு சொல்ல, அது உள்ளேருந்து அந்த ஓலைச்சியோடு எடுத்துகிட்டு வந்து ராத்திரி முழுக்க ஒரு லாந்தர் லைட்டை வச்சுட்டு சின்ன மின் சிமினி விளக்கை வச்சு ராத்திரி முழுக்க போதந்த அதை படித்து மனசை கிரகிச்சுட்டான். கிரகிச்சுன்னு சொன்னால் இதை வந்து உலகமறிய நிரூபணம் பண்ணும். இப்போ இந்த ராம ராம ராமான்னு சொன்னால் நீ சுத்தமாயிடுறேன்னு சொல்கிறேன், எந்த பாபத்துலேருந்து விடுதலை கிடைச்சிடும். அப்போ இதை நிரூபணம் பண்ணதுக்கு நாளைக்கு போனால் இதே பூரி ஜனாட்சேத்தில் புஷ்கரணி இருக்குது, அந்த கோவிலோட தீர்த்தம் இருக்கு புஷ்கரன், அந்த புஷ்கரன்லயே இவ ஸ்நானம் பண்ணட்டும். இவ ராம 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 ராமன் ஸ்நானம் பண்ணட்டும். இப்ப இப்ப எந்த எந்த வேஷத்தோட இருக்கா, எந்த ஒரு நேச்சர் வேஷம், எந்த ஒரு முஸ்லீம் வேஷத்தோடய இருக்காலும் அதே வேஷத்தோட இவ ஸ்நானம் பண்ணட்டும். எழுந்து வெளியில வரும்போது பழையபடி அந்த இந்து பெண்ணா, பழையபடி அவ எப்படி இருந்தாலும் அதே மாதிரி வந்தா இதை ஒத்துப்போம் அப்படின்னு நினைக்கிறாளாம். ஆனா அடுத்த நாள் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணா அடுத்த நாள் காலம் வரை தீர்த்தமாடுறான். போதேந்திராளுக்கு நம்பிக்கை நிச்சயம் ராமநாமம் பவித்திரமாகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஜெகநாத் கவி லக்ஷ்மி ஜெகநாத கவி எங்கள் அப்பா எழுதுன்னு சத்தியம். இதை வந்து நிரூபணம் உலகமறியா பண்ணாதானே அப்போ எல்லாரும் பண்ணுவான், எல்லாரும் தம் பாபத்தை போக்குறதுக்காக அதை பண்ண ஆரம்பிப்பான். அது மூலம் பக்தி ஏற்படும், அது மேலே ஒரு ஞானம் ஏற்படும், பகவான் அடையக்கூடிய ராமன் அடையக்கூடிய ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கும். இப்போ உலகமறியை செய்கிறதுக்காக என்ன பண்ணா, அந்த புஷ்கரிலே ஸ்நானம் பண்ண வரான். இவ ஊரே கூடியிருக்கு, இவ உள்ள அந்த புஷ்கரில் வந்து ஸ்நானம் பண்ண போறான். ஆனால் அந்த பெண்மணி என்ன நினைச்சா அப்படின்னு கேட்டா, அவளுக்கு ராமநாமத்து மேலே அவளுக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை, ஆனால் மகானுவத்தை சொல்றார் ஒரு எத்தி ஒரு சன்னியாசி சொல்றார், அந்த மகான் சொல்றார், அந்த அவர் தான் எனக்கு குரு, அது வந்து இது வந்து இது வந்து இது வந்து அது சொன்னபடி நான் ஆயிட்டேன்னா நான் என் கணவனோட திரும்பி சேர்ந்துருக்கலாமே எனக்கு, அதனால அவர் தான் குரு சொல்லி ராம அவர் உடனே சொன்னார். ராம ராம ராமன் சொல்லி முழுகுமான் அவர் சொல்ல உடனே இவர் குருநாதர் மனசுலேயே நினச்சிருந்தா அந்த போதேந்திரா எழுத்தாப்புல நிற்கிறா இல்லையா கரையில, இந்த போதேந்திரா நினைச்சுட்டே ராம 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 ராமன்னு உள்ள ஸ்நானம் பண்ணி எழுந்தாலும் இல்லையோ பழைய ரூபத்துக்கு வந்தார். நேற்று நிறைய மஞ்சள் குங்குமத்தோட அந்த இந்து ஸ்திரீக்குள்ள அத்தனை லட்சம் முன்னாடி எப்படி இருந்தாலோ அதே மாதிரி வந்துட்டா ஆச்சரியம் தாங்களே எல்லாருக்கும், உலகமே ஆச்சரியப்பட்டா இது நடக்க மாட்டேன். இதுதான் மகான்களோட அனுகிரகம், ராமநாமத்தோட பெருமை ஒரு பக்கம் மேலே, அதோட இந்த போதேந்திராவோட அனுகிரகம் அவர் மனசுல அப்பேற்பட்ட ஞானியப்பறம் ராமநாமத்தை நிரூபணம் பண்ண, ராமநாமத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்குப்பான்னு உலகத்துக்கு நிரூபணம் பண்ணி அந்த நிமிஷம் வந்தார். உடனே அவர் சொன்னார், நீ இன்னைக்கு உன் கையால் பிக்ஷை பண்ண, அம்மா அப்பா இம்மை விலைமே சேர்த்து வச்சுக்கலாம், நீ உங்கள் காலத்தில் இப்போ போய் இந்த இடத்துல போய் ஒரு இடத்துல போய் நீ சமை, அந்த இடத்துல வந்து அந்த பிக்ஷையை நான் ஏற்றுக்கிறேன், உன் கை நீ சமைச்சு போடுற அந்த பிக்ஷையை நான் அந்த சமையல ஏற்றுக்கிறேன்னு சொல்ல அங்கே போய் அவர் கையால் பிக்ஷை ஏற்றிருந்தார் இந்த போதேந்திர சுவாமிகள். அதனால் ராமநாமத்தை அவர் சொல்வார் சாமானிய நியமம் நிரபேட்சம், சாமானிய நியமம் கூட ராமநாமத்து கிடையாது. மற்ற எந்த மந்திரங்களோ ஜபங்கள் பண்ணுறாங்க அதுக்கு வந்து கிழக்க உட்கார்ந்து பண்ணணும்னு இருக்குது, சில வேதங்கள்லாம் புருஷா தான் சொல்லணும் ஸ்திரீகள் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது, சிலது சில காலங்களுக்கு சில காலம் காலை வேலையில் தான் சொல்லணும், சந்தியா காலத்தில் சொல்லக்கூடாது, இருட்டு விளக்க இருட்டின் அப்புறம் சொல்லக்கூடாதுன்னு சில மந்திரங்கள்லாம் இருக்குது, சில வந்து காலை தேச நியமம் இருக்குது, சில இடத்துல மடியாக தான் இருக்கணும், தீர்த்தமாடி சுத்தமாக தான் சொல்லணும்னு இருக்குது. ஆனால் ராமநாமத்துக்கு எது நடக்கும்போது உட்காரும்போது சாப்பிடும்போது, ஒரு காலம் நம்ம ஆஃபீஸுக்கு ட்ரெயினில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் அப்போ கூட சொல்லிட்டு போகலாம், ஏன் படுத்துட்டு இருக்கோம் தூக்கம் இல்லை ராம ராமா சொல்லலாம், அதுக்கு விழுப்பு கிடையாது, காலம்பரை ஏந்தோன்னு தோணுந்தான் ராம ராமான்னு சொல்லலாம். அது அபர வீட்டில் கூட ராமநாமம் சொல்லலாம், சில அபர வீட்டில் சிலது சொல்லக்கூடாது, ஆனால் உயிர் போன ஒருத்தரை பார்க்க போனால் அந்த சாவு வீட்டுக்கு போனால் கூட அங்கே கூட நம்ம போய் ராம ராம ராம், ஏன்னா அந்த ஜீவன் வந்து சூக்ஷ்ம சரீரம் இருந்துட்டுருக்கும், சூழ சரீரம் தான் உயிர் போயிடுது, சூக்ஷ்ம சரீரம் அங்கே இருந்துட்டுருக்கோம். அன்றைக்கி இந்த ராம 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 ராமன் அங்கே போய் நம்ம மனசுக்குள்ளே ஜெபிச்சுட்டு இருந்தா அந்த ராமநாமம் என்னன்னா அவள் அந்த சூக்ஷ்ம சரீரத்தை கரையேற்றுமா, அதனால் அங்கெல்லாம் கூட நம்ம போய் ராமநாமம் சொல்லலாம், எப்போதும் சொல்லலாம், எங்கே வேணால் நடக்கும்போது உட்கார்ந்து போய் ஏந்திருக்கும் போது, இதுக்கு எந்த சாமானிய நியமம் கூட கிடையாது. ஆனால் சொல்லப்போனால் மற்ற யாகம் பண்ணி தியானம் பண்ணி தபஸ் பண்ணி என்ன பலன் கிடைக்குமோ அதுக்கெல்லாம் மேலான பலன் ராமநாமமே கொடுத்துரும் அப்படின்னு இவ்வளவுக்கப்புறம் நிறையா நாம சித்தாந்தங்கள் நிறையா கிரந்தங்கள் சித்தாந்தங்கள் பண்ணார் சுவாமிகள். சித்தாந்தம் பண்ணோட அதை பிரச்சாரம் பண்ண, எப்படி பிரச்சாரம், பிரதி கிராமம் போய் எல்லாரும் கூப்பிட்டு ராமநாமம் சொல்லுங்க, ராம ராம ராமன் சொல்ல சொல்ல வச்சார்,
அப்படி சொல்ற வீட்டில் போய் இவர் சாப்பிட்டார். யார் ராமநாமம் ஒப்பிச்சிருந்தா அவர்கிட்ட எந்த தகுதியும் பார்க்க, ஏன்னா இவர் எத்தி சன்னியாசி எல்லா இடத்துலையும் சாப்பிடக்கூடாது, எல்லா இடத்துலையும் பிக்ஷை எடுத்துக்க முடியாது. எந்த இப்படி சொல்லும்போது அவள் கையால் பிக்ஷை எடுத்துப்பாரான். ஏதுன்னு இப்படி போது ஒரு சமயம் ஒரு கிராமத்துக்கு போகும்போது ஒரு ஒரு ஆ வீட்டுக்கு போயிருக்கார், இவருக்கு பிக்ஷை போட்டிருக்கான். போடும்போது இவர் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எடுத்தாப்புல ஒரு குழந்தை, சின்ன குழந்தை ஒரு அஞ்சாறு வயசு குழந்தை, அவன் ஆர்வத்தோடு இந்த இலையை பார்த்துட்டே இருக்கானா. அவள் அப்பா அம்மா அம்மாவை பார்த்து எனக்கு வேணும் எனக்கு வேணும் கேட்டுட்டே இருக்கானா. சுவாமிகள் பார்த்து அந்த குழந்தைக்கு போட்டிருக்கலாமே அப்படின்னு நினச்சாராம். பார்த்துன்னு பேசாமல் பேசாமல் பெரியவா சாப்பிட்டு போட்டு அவள் அடைக்கின்னு இருக்காளாம். அடைக்கின்னு இருக்கும்போது இவள் பார்த்தாலாம், சரிப்பா உன் பேர் என்னப்பா, ராம ராம ராமன்னு சொல்லு அப்படின்னு சொல் வாய் திறந்து நீ சொல்லு ராம ராம சொல்லு பார்ப்போன்னு சொன்னால் இந்த குழந்தைக்கு வாய் வரல. உடனே ரெண்டு பேரும் கணவன் உடனே ரெண்டு பேரும் ஓன்னு அழுதா ஏன் அழுறேன்னு கேட்டான். அது கேட்கும்போது இல்லை இந்த குழந்தைக்கு ஊமை பேச வராது, பிறந்ததுலேருந்து இவன் அப்படி தான் இருக்கான், இவனுக்கு எவ்வளோ நாங்கள் பண்ணி பார்த்துட்டோம் ஒன்றும் நடக்கலை, எங்களோட பாவத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம்னு சொல்லும்போது உடனே இவருக்கு ஒரு கருணை ஏற்பட்டுதான். ராமநாமம் சொன்னால் எல்லாரும் கரையறியலாம், எல்லாரும் பகவான் அடைஞ்சலாம், எல்லாரோட பாவம் போகும்னு நான் தானே நினச்சிருந்தேனே. ஊமைகளுக்கு எப்படி இந்த ஊமையாக போயிட்டா வாக்கு வாக்கு இருந்தால் போகிறோம் ராமநாமம் சொல்லிடலாம்னு நினச்சிருந்தேனே, கடைசியில் அது கூட இந்த குழந்தைக்கு சொல்ல முடியலன்னு சொல்லி அது அவர் கட்டாட்சம் பண்ணாராம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஓடி வந்து இலையில வந்த பிரசாதத்தை எடுத்துக்கோன்னு சொன்னால் பிரசாதத்தை வாயில் போட்டோன்னா ராம ராம ராமன் சொல்ல ஆரம்பிச்சுட்டானா. இந்த பெரியவாரோட பிரசாதம் ஒன்றும் அவரோட கருணை கட்டாட்சம் ஒன்றும், அதனால் ராமநாமம் சொல்ல ஆரம்பித்தா இப்படி எல்லா இடத்துலையும் போய் பிரதி கிராமங்கள் பிரச்சாரம் பண்ணியிருந்தார். அப்போது இன்னொரு பெரிய மகானந்தார் ஸ்ரீதர வெங்கடேஸ்வரன் பேர், ஸ்ரீதர ஐயாவான்னு சொல்வார். அவரும் பெரிய பண்டிதர், அவர் எப்போவும் சிவ 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 சிவான் சிவநாமம் சொல்லிகிட்டே இருப்பார். அவர் அவர் இவரும் ரொம்ப நட்பு நண்பர்கள் போல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பார். ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் எப்போவும் சிவநாமம் சொல்லியிருந்தாலும் போதேந்திராலும் சேர்ந்து பிரதி கிராமம் ராமநாமம் பிரச்சாரம் பண்ணார். கடைசியில் அவருக்கு வந்து அந்த காவிரி கரை ஓட்ட கும்பகோணம் பக்கத்தில் கோவிந்தபுரம்னு இடம், அந்த இடத்துக்கு வந்து இங்கே ஏகாந்தமாக இருக்குது. கடைசியில் ராமநிஷ்டில் உட்காரணும்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சு நிறைய பிரச்சாரம் பண்ணியாச்சு, ஜனங்கள் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். மேலே மேலே அது அமோகமாக ஆகிடும் அவருக்கு நம்பிக்கை. அதனால் காவேரி கரையில் உட்காந்து ராமநாமம் சொல்லிகிட்டே இருந்தாலும் அப்போ அந்த ஒரு சின்ன குழந்தைகள் விளையாடின்னு இருக்கா அந்த காவேரி கரையில் விளையாடின்னு இருக்கும்போது என்னமோ ஒரு குழி, ஒரு சின்ன ஒரு குழி மாதிரி இருந்தது, அதில் போய் உட்கார்ந்தார் சுவாமிகள். இப்போ சொல்கிறேன் நீ அந்த குழந்தைய கூப்பிட்டு நான் இங்கே இப்போ உட்காந்துருவேன், நீங்கள்லாம் சேர்ந்து இதில் இந்த குழியை மூடிடுவேலாம் அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைகளும் சரி ஏதோ சொல்கிறாருன்னு சொல்லி விளையாட்டு எல்லாம் மண் எடுத்து மூட உள்ள அவர் ஜீவசமாதி ஆகிட்டான். உள்ளே இன்னும் இந்த ஜீவசமாதியாக உயிர் இருக்கும்போதே முக்தி அடைஞ்சிட்டான், சரீரத்தோடு முக்தி அடைஞ்சவனால ஜீவசமாதின்னு சொல்லி இன்றைக்கும் அவர் இருக்கான்னு சொல்லி. எப்படி மந்திராலயில் ராகவேந்திர சுவாமி ஜீவசமாதியோ, அது கும்பகோணம் பக்கத்தில் கோவிந்தபுரத்தில் இவர் ஜீவசமாதி ஆச்சு. இன்றைக்கும் அங்கே போனால் ராம 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 ராமன் ஒரு ஜபம் ஒளி சில பேர் கேட்கறதுன்னு சொல்கிறான். ராத்திரி நேரத்தில் கேட்டால் ராமநாம ஒளி கேட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்படியேப்பட்ட ஒரு உற்சவங்கள் நீங்கள் குருநாதர் இங்கே குருநாதர் சிஷி அண்ணா கிருஷ்ணபிரேம சுவாமி வருஷா வருஷம் மாலை பட்சம் போது அவரோட ஆராதனை வரும் பௌர்ணமியில், இந்த ஆராதனை ரொம்ப சிறப்பாக பண்ணி அப்போ உபன்யாசங்கள்லாம் பண்ணுற வழக்கம். காஞ்சி பெரிவா சொல்லி தான் அப்படி பண்ண, காஞ்சி பெரிவா என்ன போட்டால் பொதுவாக சன்னியாசிகளுக்குலாம் சன்னியஸ்த மாலையாலயம் சொல்லி துவாதிசி அன்னைக்கு மகாலயம் பண்ணணும் சன்னியாசிகளுக்கு. ஆனால் காஞ்சி பெரிவாளுக்கு இது தோணித்தான், அவர் தியானத்தில் இது மாதிரி இல்லை, அவரை வந்து துவாதிசி அவருக்கு பண்ண வேண்டாம், ஏற்கனவே மடத்தில் துவாதிசி தான் பண்ணியிருக்கான், அந்த கோவிந்தபுரம் மடத்தில் துவாதிசி தான் பல வருஷங்களாக பண்ணிட்டு வரான். ஆனால் காஞ்சி பெரிவாளுக்கு என்ன தோணிதுன்னு கேட்டால் இல்லை அவர் பௌர்ணமியில் தான் சித்தி அடைஞ்சிருக்கார், பௌர்ணமிக்கு தான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார் சித்தி அடைஞ்சிருக்கார், ஆனால் அது பௌர்ணமிக்கு பண்ணணுமே சொல்ல அது பண்ணக்கூடியவர் யாரும் கேட்டு இங்கே குருநாதரை கூப்பிட்டு அமைச்சு நீ அதுக்கு வேண்டிய எல்லாம் பண்ணு நான் மடத்துலேருந்து எல்லாம் பண்ணுறேன்னு சொல்ல குருநாதர் சொன்னால் இல்லை நானே அடியனே அதை ஏற்றுக்கலன்னு சொல்லி ரொம்ப வருஷமாக கிட்டே ஒரு 25-30 வருஷமாக அது நடந்துட்டுருக்கு எங்கள் குருநாதர் மூலமாக. கோவிந்தபுரம் ஆராதனை வரும் மாலையபட்சம் போது ஆராதனை வரும். ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் சொல்கிறேன், ராம 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 ராமன் அந்த நாமத்தையே பிரச்சாரம் பண்ணி நம்மளுக்கெல்லாம் ஒரு வழியை காட்டின அந்த போதேந்திரால் ஸ்மரிக்க ஒரு பாக்கியம் கிடைச்சது. பரம குருவோட அனுகிரகம். ஸ்ரீ ராமார்ப்பணம்.